செல்வந்தன் மற்றும் லாசரு பற்றிய உவமை. லூக்கா 16:19-31. செல்வம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற ஆடையும் அணிந்து ஒவ்வொரு நாளும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஏழையும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த செல்வந்தனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கின. பின்பு அந்த ஏழை மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமனுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். செல்வந்தனும் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை மேலே நோக்கி பார்த்து தொலைவிலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த நெருப்பு தழலில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் வேளையில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அது மட்டுமின்றி இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு செல்லவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வரவும் விருப்பமுள்ளவர்களுக்கு இயலாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், தகப்பனே, நீர் லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க அனுப்பும் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, இறந்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேயுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் இறந்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார்.